மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஃபார்மசி அட்மிஷன் ஓபன் ஃபார் பி ஃபார்ம் அப்ளை நவ். அன்புக்கும் மரியாதைக்குரிய அம்பு நாடு ஒன்பது குப்பம் படத்தினை வெற்றி பெற வாழ்த்து வந்திருக்கிற மேடையில் அமர்ந்திருக்கிற திரையுலக சமுதாய தலைவர்களே, மனம் நிறைந்து வாழ்த்து வந்திருக்கிற அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து அன்பு நாடு ஒன்பது குப்பம். இன்றைக்கு தமிழகத்துல ஒவ்வொரு கிராமத்திலும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இல்லாமல் இல்லை. ஏறக்குறைய ஒரு 60% மக்கள் மிகப்பெரிய வேதனையில் கொந்தளிப்பில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களின் உரிமை பறிக்கப்படுகிறது. நம்முடைய நாட்டில் தலைவர்கள் அம்பேத்கர் முதல் பெரியாரிலிருந்து காமராஜர் வரை, பேரறிஞர் அண்ணா, கலைஞர் போன்றவர்கள் எல்லாம் பெரும் பாடுபட்டு போராட்டம் நடத்தினார்கள். இருந்தாலும் அதை சீரமைக்க முடியவில்லை. அதை திரைப்படங்களால் முடியும். அண்ணா அவர்களிடம் சொன்னார், என்ன ரெண்டு படம் சென்சார் தட்டு இல்லாம படத்தை ரிலீஸ் பண்ண அனுமதிச்சா இந்த நாட்டையே திருத்துவனர். வேறு சொன்ன 100 இளைஞர்களை பாருங்கள், இந்தியாவை திருத்தினர். ஆக திரைப்படத்துக்கு அண்ணா வைத்த நம்பிக்கை, கலைஞர் வைத்த நம்பிக்கை, திரைப்படத்தால் இந்த மக்களை திருத்த முடியும் என்று பெரு நம்பிக்கையோடு இருந்தார்கள். அவர்கள் நாகரிகமான படம் எடுத்தார்கள். அவர்கள் சமுதாயத்துக்காக படம் எடுத்தார்கள். ஆனால் இப்பொழுது பார்த்தால் பணத்துக்காக படம் எடுக்கிறார்கள். 10% பேர் பணத்துக்காக படம் எடுக்கிறார்கள். 90% பேர் திரையுலகம் வாழ வேண்டும் என்பதற்காக படம் எடுக்கிறார்கள். அவர்களில் ஒருவர் தான் நம்முடைய அருமை சகோதரர் பூபதி கார்த்திகேயன். அவர் இதெல்லாம் ஒரு பெரிய பெரிய கோடி கோடியா கிடைக்க நினைச்சிருப்பாரா? ஏதோ சமுதாயத்துக்கு சொல்லணும், டைரக்டருக்கு ஒரு வாழ்வு தரணும். எஸ்என்பாளர் தம்பி அந்தோனி தாஸ் பல வெற்றி பாடல்கள் எல்லாம் பாடியிருக்கார். மக்களின் அகோபித்த ஆதரவை பெற்றவர். இன்றைக்கு இசையமைத்திருக்கார், 300 படம் இசையமைத்தாரா? 2வது படம் நல்லா இருந்தது. 2 பாட்டு அற்புதமா இருந்தது. ரேடியோ ரெக்கார்டிங் அற்புதமா இருந்தது. அதுல ஒரு பாட்டு, எங்க தலைமுறை இருமுறை வாழ்ந்தது போதும், உங்க தலைமுறை 100 ஆண்டுகள் வாழ்த்தோம். அதாவது இது கஷ்டப்படுறோம் சொல்ற வார்த்தை. ஏதா போதும்பா, எங்க வாழ்க்கை வாழ்ந்தது போதும்பா, நீ நல்லாடுற பாவி என்று சொல்வதை போல இந்த பழி வாங்குகிற பணக்காரர்களை சபிப்பதற்கு தேவையான பாட்டது. ஒவ்வொரு கிராமத்துல பாத்தீங்கன்னா, இந்த குக்கிராமங்கள்ல மக்கள் படுற அவதிகள், வேதனைகள் மிக அதிகம். அதை திரைப்படம் மூலம் சொன்னால் எளிதாக ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் சேரும். ஆனா தம்பி ஒருத்தர் நல்ல யூடியூபர் சார்ந்த ஒரு 2 தம்பிகள், இன்னொரு தம்பியா, 3 பேர் நல்லாவே பேசுறாங்க, ரொம்ப நல்லா பேசுறாங்க. ஏன்னா முந்தா நாள் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் கலந்துக்கிட்டாங்க, மேடையே அசிங்கப்படுத்திட்டாங்க. பேச விட்டா என்னென்ன சொந்த கருத்து, சுவாக கருத்து, அவனால உள்ள வெறுப்பு, அதெல்லாம் சேர்த்து இங்க பேசி ப்ரொடியூசருக்கு அரசு உண்டாக்குறான். ஏற்கனவே நடிகர் நடிகர்கள் கொடுக்கற அரசு போதாது. இது தம்பி தமிழா தமிழா பாண்டியன் கெட்ட வார்த்தைகள் எல்லாம் பேசுறாங்கன்றாரு. கேடு கட்ட வார்த்தை அது. அது எவன் பேசினாலும் சரி, கேடு கட்டவனையும் கேரளமானவன் தான் பேசுவான். அதாவது நேருக்கு நேர் ஏதோ பேசிக்கிறான். அதுவும் இப்ப ரொம்ப குறைஞ்சு போச்சுங்க. படிப்பு அதிகமாகி, காமராஜர் காலத்துல இருந்து படிப்பு அதிகமாகி சில கெட்ட வார்த்தைகள், பேசக்கூடாத வார்த்தைகள் நாகரிகமா மறைஞ்சு போச்சுங்க. ஆனா அதை இப்ப அந்த சினிமாவில் அது பெரிய ஹீரோ, பெரிய ஹீரோ சொல்லும் போது அது மக்கள் போய் சேர்ந்தா அப்படி அப்பா தங்கச்சியை பாட்டம் பாட்டி நம்ம குடும்ப படம் பார்க்குது. நாம சொல்ற வார்த்தை எவனோ ஒருத்த சொன்னா அது இளைஞர்கள் நம்பிக்கொண்டிருக்கிற ஒரு தலைவரா வரப்போறன்னு நினைக்கிறவர் எப்படி சரியா வரும்? அது லோகேஷ் கனகராஜி டைரக்டர், நல்ல அற்புதமான டைரக்டர். தம்பி இன்னும் பெருசா வரணும்னு வாழ்த்துறேன். ஆனா இப்படிப்பட்ட கேடு
இது தமிழ்நாடு, இது தமிழ்நாடு, தயவு செய்து வேண்டாம். இப்போ என்ன சில சொல்றாங்க, வெப்பம் ஏன மேடம் எதுவும் இல்லை, என்ன பேசுறாங்கன்னா நடைமுறையில் தானே பேசுறாங்க. யார் நடைமுறையில் எவ்வளோ பேர் பேசுறாங்க? ஏதோ நாலு பேர் பேசுறத நீ 4 கோடி மக்கள் கேட்க பண்ணுவியா? சரி, வீடுன்னு இருந்தா பாத்ரூம் ஒன்று தான் தனியாக கட்டி வைக்கிறேன். சமையல் பக்கத்துல சமையல் ரூம்ல வச்சுக்கோ, சமையல் ரூம்ல பாத்ரூம் வச்சுக்கிட்டா இருந்தா தப்பு கேட்கலாம் இல்ல? ஏன் பாத்ரூம் தனியா வைக்கிறோம், பெட்ரூம் தனியா வைக்கிறோம்? இதுதான் தமிழ் பண்பாடு கலாச்சாரம். எங்க எதை பேசணுமோ அதை பேசணும். அதில் கூட பேச்சு குறைத்து பேசி தவறுகளை தவிர்த்து பேசினால் நீ நல்லவன், நீ வாழ்வாள், மற்றவர்களால் பாராட்டப்படுவாய். நீ கோடி கோடியா சம்பளம் வாங்கிட்டு ஒரு கெட்ட வார்த்தையை சொன்னால் இளைஞர்கள் மனதில் போய் பாய்ச்சினா இந்த அம்பு நாடுன்ற மாதிரி இந்த அம்பு வார்த்தை இல்லது ஒவ்வொரு இதயத்தையும் தாப்பாது. அதனால தயவு செய்து நான் இயக்குனர் தம்பி சொன்னார், தயாரிப்பாளர்கள் இப்படிப்பட்ட படங்கள் தயாரிக்க வரணும்னு, நாங்க தயாரிக்க தயாரா இருக்கணும். டைரக்டர்கள் போயிடுது, இந்த டைரக்டர் சொல்ல வரல, முதல்ல ப்ரொடியூசரு ப்ரொடியூசரா இருக்காரு, பிறகு டைரக்டர் எல்லாமே ஆயிட்டு பல திசை மாற்றங்கள் போறதுக்கு டைரக்டர் சிலர் காரணம். அதனால ப்ரொடியூசர் கையில ஒண்ணுமே இல்லை. ஒரு 70% ப்ரொடியூசர் படம் ஆரம்பிச்ச பிறகு எல்லாத்தையும் மறந்துட்டு, ஏன் வெப்ப மானும் கூட மறந்துட்டு படுற அரசு இருக்கு பாருங்க, அவ்வளோ அரசப்படுறாங்க ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண. அதனால ப்ரொடியூசர் கையில் எதுவும் இல்லை. இந்த படம் ஒரு சமுதாய கருத்தை அற்புதமாக சொல்லியிருக்கு. இனி கிராம சூழ்நிலை, ஒரு முன்னாடி அப்படி பார்த்து கிராம சூழ்நிலையை கேமராமேன் பிரமாதமாக எடுத்து சொல்லியிருக்கார். அழகாக இருக்கு அந்த கிராமம், ரொம்ப அழகாக இருக்கு. குடும்ப கதை, இன்றைய பிரச்சனை, அழகிய கிராமம், அதில் அழகிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் இந்த படம் சொல்லியிருக்கு. இதனுடைய யூடியூபி எல்லா மீடியா சகோதரர்களும் கொஞ்சம் சிறப்பாக எழுதி மக்கள் இடத்துல சேர்க்க வேண்டும் என்று கேட்டு, அம்பு நாடு ஒரு நல்ல தெம்பு நாடாக, தெம்பான படமாக ப்ரொடியூசரை உருவாக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Meenakshi Faculty of Pharmacy, admission open for B-Pharm. Apply now.